பொதுவாக வந்து மேடைகளில் பார்த்தோம் அப்படின்னா இவ்வளவு மாணவர்களை பார்க்க முடியாது. அம்மா கூட கொஞ்சம் பேர், அப்பா கூட கொஞ்சம் பேர், அந்த அரங்கத்துக்கு வெளியில் விளையாண்டுட்டு இருந்த குழந்தைங்களை வம்படியாக கூட்டு ரெண்டு பேரும் உட்கார வச்சுருப்பாங்க. ஒரு 4 பேர் 5 பேர் ஒரு 1000 பேர் இருக்கக்கூடிய கூட்டத்தில் 4-5 பேர் தான் நம்ம வந்து மாணவர்களை பொதுவாக பார்க்க முடியும். ஆனால் இவ்வளவு மாணவர்கள் நீங்கள் வந்திருக்கிறது இருக்கிறீங்களா, அது வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, கொஞ்சம் வயசில் மூத்தவங்க மேடைக்கு வர்றாங்க அப்படின்னா நமக்கு ஏதோ சொல்ல வர்றாங்க அப்படின்னு தான் மாணவர்கள் நினைக்கிறாங்க. நேர்மையாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, நான் வந்து மாணவர்களை சந்திக்கின்ற பொழுது நான் உங்ககிட்ட இருந்து ஏதாவது கற்றுக்க முடியுமா அப்படின்னு பார்ப்பேன். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல, எப்படி இவ்வளோ பெருசுக்கு வளர்ந்துருக்கிறாரு, இவருக்கு எதுவுமே தெரியாதா, நம்மகிட்டேருந்து கற்றுக்க முடியுமா அப்படின்லாம் யோசிக்கலாம். ஒரு சம்பவம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மகாத்மா காந்தியடிகள் எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா, தேசப்பிதா அப்படின்னு சொல்லுவோம். குஜராத்தில் வந்து ஒரு மேடையில் பேசிக்கிட்டு இருக்கார். பேசிக்கிட்டு இருக்கப்போ உங்கள் 6 வயசுக்கு ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தையோட வயசு 6, அந்த குழந்தைக்கு ஒரு தம்பி இருக்கான், அந்த தம்பியோட வயசு 3. அந்த 3 வயசு தம்பியை அந்த 6 வயசு குழந்தை இடுப்பில் தூக்கி வச்சுட்டு அங்கே நின்று கேட்டுக்கிட்டு இருக்காங்க. காந்தி உட்காந்துட்டு தான் பேசுகிறாரு, ஆனால் அந்த பெண் குழந்தை இடுப்பில் தம்பியை வச்சுக்கிட்டு இருக்கதை பார்த்தோன்னே இவருக்கு இடுப்பு ஒழிக்குது. ஒரு 1/2 மணி நேரம் பேசுகிறாரு, 1/2 மணி நேரம் பேசுகிறாரு, 1 மணி நேரம் பேசுகிறாரு. அவ்வளோ பெரிய கூட்டம், 10,000 பேர் இருக்காங்க, ஆனால் காந்தியோட கண் வந்து அந்த சின்ன குழந்தையே பார்க்குது, அந்த பொண்ணுக்கு இடுப்பு வலிக்குமே அப்படின்னு. ஒரு கட்டத்தில் வந்து அதுக்கு மேலே கட்டுப்படுத்த முடியாமல் அந்த பொன் குழந்தையை கூப்பிட்டு, அம்மா அந்த சுமையை இடுப்புலேருந்து இறக்கி வையன், 1 மணி நேரத்துக்கு மேலே இடுப்பில் வச்சுருக்கேன், உனக்கு இடுப்பு வலிக்கலையா அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட கேட்குறாரு. அந்த குழந்தை ஒரு பதில் சொல்லுது, அது சுமெல்லாம் இல்லை, என்னோடய தம்பி, நான் அது கீழே வர மாட்டேன் அப்படின்னு. காந்தி அப்போ ஆச்சரியப்படுறாரு. அப்போ சொல்கிறாரு, நமக்கு வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள்லாம் வருது, அந்த கஷ்டங்கள்லாம் நம்ம கஷ்டம் சுமை அப்படின்னு நினச்சாதான் நமக்கு வந்து கடினமாக தோணும், ஆனால் அது என்னோடய தம்பி, அது எங்கள் அப்பாவோட ஆசை, எங்கள் அம்மாவோட கனவு, என் ஆசிரியருடைய ஆசீர்வாதம் அப்படின்னு நினச்சோம்னா நமக்கு அந்த குழந்தையினுடைய எடை எப்படி அந்த குழந்தைக்கு தெரியாமல் போச்சோ, அந்த மாதிரி அந்த கனவுகளினுடைய, ஆசைகளினுடைய, வழிகளினுடைய அந்த எடையெல்லாம் தெரியாமல் போயிடும், நம்ம வந்து இன்னும் உயரங்களுக்கு போகலாம் அப்படின்னு மகாத்மா காந்தி சொன்னார். தேசப்பிதா மகாத்மா காந்திக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு சொல்லி கொடுத்த ஒரு பெண்ணினுடைய வயதுங்கிறது வெறும் 6 இல்லையா? அப்ப உங்ககிட்ட நான் கத்துக்க முடியுமா? அதே மாதிரி வளர்ந்த மனிதர்கள் இருக்காங்கல்ல, இந்த வளர்ந்த மனிதர்கள் எல்லாத்துக்குமே வந்து மூளைக்குள்ள வந்து ஒரு பகுதி இருக்கும், அதை தாண்டி அவங்களால யோசிக்க முடியாது. உங்க கோயிலில் ஒரு யானை இருந்தது இல்லைங்களா, மணக்குளம் கோயிலில், அந்த யானைக்கு வந்து ரொம்ப சின்னதாக தான் இரும்புல ஒரு சங்கிலி போட்டிருப்பாங்க. வேகமாக 2 இழி இழுத்ததுன்னா அந்த சங்கிலி பிஞ்சு போயிடும் இல்லையா? ஆனால் அந்த சங்கிலியை அந்த யானை ஒருபோதும் அறுத்ததே கிடையாது. அதுக்கு என்ன காரணம்னா, அந்த யானை குட்டியாக இருக்கிறப்போ அந்த சங்கிலியை போட்டு விட்டுருவாங்க. போட்டோன்னா குட்டியாக இருக்கிறப்போ அந்த சங்கிலியை அறுக்க முயன்று அந்த யானையோடைய காலில் வந்து ரத்தம்லாம் வந்துடும். அப்போ சின்னதாக இருக்கிறப்போ அந்த சங்கிலியை இழுத்தா ரத்தம் வந்ததுன்ற அந்த நினைவு இருக்குல்ல, அது அந்த யானை மூளைக்குள்ளே போயிடும். இப்போ அந்த யானை சின்னதாக இருந்தப்போ என்ன எடை இருந்ததோ அது மாதிரி 4 மடங்கு பெருசாக வளர்ந்துட்டு அந்த சங்கிலியும் அதே அளவில் தான் இருக்கு. இப்போ இந்த யானை நினச்சா அந்த சங்கிலி அறுக்கலாம், ஆனால் அந்த யானையோட மூளைக்குள்ள ஒரு சங்கிலி இருக்குல்ல, சின்ன வயசில் உறுத்தின சங்கிலி, அந்த சங்கிலியை இந்த யானையால் அறுக்க முடியாத காரணத்தினால தான் இந்த யானை வந்து நம்ம பேச கேட்குதே தவிர அந்த அத்தனோண்டு இரும்பு சங்கிலியை அறுக்க முடியாமல் இல்லை. இப்போ வயதில் மூத்த எங்கள் மாதிரியான நபர்களுக்கு மூளைக்குள்ள நிறைய சங்கிலி இருக்கும், நம்மளால் இவ்வளோதான் பண்ண முடியும், இவ்வளோதான் சாதிக்க முடியும், இவ்வளோதான் யோசிக்க முடியும், இதுக்கு மேலே போக முடியாது அப்படின்னு. ஆனால் குழந்தைங்களான உங்களுக்கு அந்த மாதிரி மூளையில் எந்த சங்கிலியும் கிடையாது. உங்களால் ரொம்ப அதிகமாக யோசிக்க முடியும், உங்களால் இந்த சமூகத்துக்கு நிறைய கொடுக்க முடியும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபிலிம் போட்டு தான் கேமராவை வந்து பயன்படுத்துவாங்க, புகைப்படம் எடுப்பாங்க இல்லைங்களா. இப்போ வந்து ஃபிலிம் ரோல்னு ஒன்று இருக்கும், அதை வந்து கேமராவுக்குள்ளே போடுவாங்க, புகைப்படம் எடுத்துட்டு அந்த ரோலை வந்து டெவலப் பண்ணுறதுக்குன்னு கொடுப்பாங்க. டெவலப் பண்ணி கையில் வரத்துக்கு 2-3 நாள் ஆகும். ஒரு அப்பா வந்து அவரோட பொண்ணை வந்து ஒரு மிருகக்காட்சி சாலைக்கு கூட்டிகிட்டு போகிறார். அந்த பொன் குழந்தை கேட்குது, எனக்கு புகைப்படம் எடுத்த உடனே எனக்கு கண்ணில் காட்டு அப்படின்னு கேட்குது. அவருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியம், இல்லைம்மா நம்ம வந்து ஃபிலிம் ரோல்னு ஒன்று இருக்குது, டெவலப் பண்ணி வரதுக்கு 2 நாள் ஆகும் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணு சொன்னிச்சு, அப்போனா இப்போ நம்ம ஃபோட்டோ எடுத்த உடனே அந்த ஃபிலிம் வெளில வர மாதிரி ஒரு கேமரா பண்ணு அப்படின்னு சொல்லுது. அவங்க அப்பா யோசிக்கிறாரு, ஆமாம்ல புகைப்படம் எடுத்த உடனே வெளில வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சுட்டு போலராய்டு கேமரான்னு ஒன்று கண்டுபிடிக்கிறார் அவர். அந்த போலராய்டு கேமராவுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கி வந்து செல்ஃபோனில் நம்ம எடுத்த உடனே ஃபோட்டோலாம் வருது இல்லைங்களா. அது அந்த குழந்தைக்கு அப்போ 7 வயசு, 7 வயசு இருக்கிற ஒரு குழந்தைக்கு உடனே வந்து ஒரு ஃபோட்டோ வெளில வர மாதிரி ஒரு கேமரா கண்டுபிடிக்கலான்னு தோணுச்சுல்ல, அதுக்கு முன்னாடி இருந்து அத்தனை கோடி மக்களுக்கு ஏன் தோணலை இல்லையா? அப்போ யார் புத்திசாலினா, நாங்கள் புத்திசாலி கிடையாது, நீங்கள் தான் புத்திசாலி இல்லையா? அப்போ இந்த சமுதாயத்துக்கு எங்களை விட யார் அதிகமாக செய்ய முடியும் அப்படின்னா குழந்தைங்களான நீங்கள் தான் செய்ய முடியும். ஆனால்
ஆனா இப்ப நம்ம என்ன பண்றோம் தெரியுமா, என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு வயதுல மூத்தவங்க வந்து அவங்களுடைய சொந்த கதை, சோக கதை, அவங்க ஏன் உருப்பிடாம போனாங்க, அவங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லுவாங்க. சொல்றப்ப என்ன ஆகும்னா, நீங்க வந்து அவங்களோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருவீங்க. நம்ம அப்பா இப்படிதான் கஷ்டப்பட்டாரு, அவருக்கு கிடைக்கல, நம்ம கஷ்டப்பட்டாலும் நமக்கு கிடைக்காது, இப்படி யோசிக்கிறது உண்டா? அவர் வந்து அவ்வளவு, அந்த பையன் நல்லா படிக்கிறான், அவனுக்கு இந்த காலேஜ்ல சீட்டு கிடைக்கல, நம்ம நல்லா படிச்சா நமக்கு நாளைக்கு கிடைக்குமா அப்படின்னு யோசிக்கிறது உண்டா? அப்ப அடுத்தவர்களுடைய தோல்வி கதையை மட்டும் நம்ம கேட்காமலே நம்ம கிட்ட வந்து சொல்லுவாங்க இல்லையா? ஆனா அடுத்தவங்க ஜெயிச்ச கதை இருக்குல்ல, அந்த கதை நம்மள எவ்வளவு பேருக்கு தெரியும்? தெரியாது இல்லைங்களா? ஆனா நமக்கு தேவையான கதை எது, அவங்க எப்படி ஜெயிச்சாங்கன்ற கதை தான். அந்த கதை வந்து நம்ம கிட்ட இல்ல. இப்ப கதைன்றது பாக்கிறதுக்கு ரொம்ப சின்னதா இருக்குல்ல, பாட்டி ஒரு கதை சொன்னாங்க, அப்பா ஒரு கதை சொன்னாங்க, தாத்தா ஒரு கதை சொன்னாங்க. கதைன்றது ஒரு பொழுதுபோக்கு, இன்னைக்கு நமக்கு அப்படிதான் இல்லையா? கதைன்னா ஒரு பொழுதுபோக்கு. அந்த கதைக்கு ஒரு வலிமை இருக்கு, என்னன்னு தெரியுமா? இந்த உலகத்துல நம்ம ஒட்டுமொத்தமா பார்த்தோம் அப்படின்னா, காவாசி தான் நிலம், முக்கால் வாசி வந்து கடல் தான் இருக்கு. மனிதர்கள் மாதிரி பல மடங்கு அதிகமாக கடலில் வந்து உயிரினங்கள் இருக்கு. அப்போ அந்த உலகத்தை கடல் வாழ் உயிரினங்கள் தானே கட்டுப்படுத்தணும் இல்லையா? அவங்க தானே அதிகமாக இருக்காங்க. இப்போ நிலத்தில் எடுத்துக்கோங்க, நிலத்தில் மனிதர்களோட பூச்சிகள் வந்து பல மடங்கு அதிகமாக இருக்கு. ஒரு எறும்பு புத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா 1 கோடி எறும்பு இருக்கும், அது மாதிரி உலகம் முழுக்க 1 லட்சம் எறும்பு புத்து இருக்கு. அப்போது எறும்புகளோட எண்ணிக்கையை மட்டும் பார்த்தோம்னாலே மனுஷனை விட 1000 மடங்கு அதிகமாக இருக்கும். பூச்சிகளோட ஒட்டுமொத்த எண்ணிக்கைன்றது மனுஷனை விட 1000 மடங்கு அதிகம். அப்போ அந்த பூச்சிங்கள்லாம் சேர்ந்து இந்த உலகத்தை ஆட்சி பண்ணணும்ல, பூச்சிங்க வந்து பில்டிங் கட்டணும், பூச்சிங்க தியேட்டர் வச்சுருக்கணும், பூச்சிங்க கார் ஓட்டணும் இல்லையா? அதெல்லாம் நியாயம். ஆனால் மனுஷங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோமே, நம்ம வந்து எண்ணிக்கையில் அதிகமாக இல்லை, நம்ம கிட்டக்க நிறையா நிலம் இல்லை. இப்போ மனுஷங்களுக்கு எங்கேருந்து இந்த வலிமை வந்தது அப்படின்றது ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை யுவால் நோவா ஹராரிங்கிற ஒரு எழுத்தாளர் அவரோட சேப்பியன்ஸுங்கிற புத்தகத்தில் எழுதுறாரு. உங்கள் எல்லாருக்கும் பில்கேட்ஸ் தெரியுமா? பில்கேட்ஸ் உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருத்தவர். அவ்வளோ பெரிய பணக்காரர் வந்து வேலை வெட்டி இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் நிறைய புத்தகங்களை படிப்பார். இப்போ நம்ம அப்பா கிட்ட போயிட்டு புத்தகம் படிச்சிங்களான்னு கேட்டால், இல்லைம்மா வேலை இருக்குது படிக்கலை அப்படின்னு சொல்லுவார். ஆனால் நம்ம அப்பாவை விட 1000 மடங்கு அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய பில்கேட்ஸ் ஒவ்வொரு ஆண்டும் 100 கணக்கான புத்தகங்களை படிக்கிறார். அவர் படித்ததில் சிறந்த 5 புத்தகங்களை வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஒரு பட்டியலிட்டு சொல்லுவார், இந்த புத்தகங்களை அடுத்தவங்கலாம் படிங்க அப்படின்னு. அப்படியாக பில்கேட்ஸ் அவர்கள் பட்டியலிட்டு சொன்ன ஒரு புத்தகம் சேப்பியன்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகம், அதுதான் யுவால் நோவா ஹராரி எழுதினது. அந்த புத்தகத்தில் யுவால் நோவா ஹராரி என்ன சொல்கிறாருன்னா, மனுஷங்களுக்கு வேற எந்த உயிரினத்துக்கும் இல்லாத ஒரு பெரிய பலம் இருக்கு, என்னன்னா மனுஷங்க கிட்ட கதை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. கதைன்றது நம்ம பலமா? கதை எப்படி பலமாகும்? கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கடினமா இருக்குல்ல. ஒரு உதாரணம் சொல்றேன், அமேசான் காடு பத்தி எரியுது, ஐயோ நம்ம காட்டுக்கு வந்து நெருப்பு வச்சுட்டாங்கன்னு எல்லா மிருகமும் நம்ம கிட்ட சண்டைக்கு வரணும்ல, நமக்கு நாட்டுப்பற்றுன்னு ஒன்று சொல்கிறோம்ல, அப்போ மிருகத்துக்கு காட்டுப்பற்றுன்னு ஒன்று இருக்கணும்ல, மிருகம்லாம் வந்து இந்த கார்ட்டூன் படத்தில் வர மாதிரி சண்டைக்கு வந்து காட்டை காப்பாற்றி நல்லா இருக்கலாம்ல. ஆனால் தீ வச்ச உடனே மிருகம்லாம் ஓடி போயிடுது. ஆனால் நாட்டுக்கு ஒரு ஆபத்துன்னு வர்றப்போ நம்மெல்லாம் போய் முன்னாடி நின்று போராடி நம்ம நாட்டை காப்பாற்றுறோம். நமக்கு நாட்டுப்பற்றுன்னு ஒன்று இருக்குது, மிருகத்துக்கு ஒன்று இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா, நமக்கு நாட்டுப்பற்றுனா என்னன்னு கதை சொல்லப்படுது, மிருகங்கள்ட்ட அந்த மாதிரி கதை கிடையாது இல்லையா? அப்போ 10 பேர் ஒரு கதையை நம்பினாங்க அப்படின்னா ஒரு கூட்டம், 100 பேர் அந்த கதையை நம்பினாங்கன்னா அவங்க ஒரு சமூகம், 1000 பேர் நம்பினாங்கன்னா ஒரு ஊர், 1 லட்சம் பேர் நம்பினாங்கன்னா ஒரு மாவட்டம், 1 கோடி பேர் நம்பினாங்கன்னா ஒரு மாநிலம், 100 கோடி பேர் நம்பினாங்கன்னா ஒரு நாடு, 200 கோடி பேர் நம்பினாங்கன்னா ஒரு கண்டம். ஒரு கதை ஒரு மக்களை வந்து தனித்தனியாக இருக்கக்கூடிய மக்களை பெரிய பெரிய குழுக்களாக ஒன்றிணைச்சு நம்மளை வலிமைப்படுத்துது இல்லையா? அப்போ மனிதனுடைய மிகப்பெரிய பலம்ங்கிறது எது? கதைகள் தான் மிகப்பெரிய பலம்.